வணக்கம் மக்களே. கடந்த சில காலங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் வட்டாரத்தில் இருந்து பல பரபரப்பான அதிர்ச்சியான செய்திகள் அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா எதிர்க்கட்சியான அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய மரணத்திற்கு பின்னால் பல பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே கட்சியினுடைய தலைமை பதவி யாருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் பல மாதங்களாகவே இருமுனை போட்டியானது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா சசிகலா தீபா ஆகியோர் இதுக்குள்ளே என்ட்ரியாகி இப்போ இருமுனை போட்டியானது மும்முனை போட்டியாக மாறி அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் நான்கு முனை போட்டியாக உருவெடுத்து நின்றுச்சு. இதனால் இப்போ முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தா கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டும்தான். இன்றைக்கு வரைக்குமே கட்சிக்கான நல்ல ஒரு தலைமை, ஒரு நல்ல தலைவர் இல்லாமல் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இது போதா குறைக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் சார்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய மரணம் குறித்து முக்கியமான அறிக்கை ஒன்று தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதில் வெளிவந்த திடுக்கிடும் உண்மைகள் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக அரசியல் வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய மரணம் குறித்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலை போட்டு உடச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை மீண்டும் ஏற்படுத்தியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச்செயலாளராக இருந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக வலம் வந்தார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் இருந்து பல விதமான விமர்சனங்களை சந்தித்தாலும் கூட நல்ல ஒரு ஆளுமையான பெண்மணியாக இருந்து இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லப்பட்டதை போல தமிழகத்தினுடைய இரும்பு பெண்மணியாகவும் ஜெயலலிதா வலம் வந்திருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பற்றின எத்தனையோ செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனால் இவங்களுடைய இறக்கம் தருவாயில் இவங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மர்மமாகவே இருந்துகிட்டு இருக்கு. பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. பல மாதங்களாகவே சிகிச்சை பெற்று வந்தாங்க. கோமா நிலையில் இருந்தாங்க அப்படின்னும் அவங்க இட்லி சாப்பிட்டாங்க என்னமோ சாப்பிட்டாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பலருக்கும் மிகப்பெரிய ரகசியமாகவே இருந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் பதவியேற்ற உடனே அவருடைய அறிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய மரணத்திற்கான காரணங்கள் கண்டறியப்படும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக 5 தனிப்படை குழுக்கள் அமைச்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் கிட்ட விசாரணை நடத்தி நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் சார்பாக பல கருத்துக்களை சமீபத்தில் தான் கொண்டு வந்தாங்க. அதில் எத்தனையோ செய்திகள் வெளிவந்திருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலானது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய சார்பாக நீதிமன்ற வளாகத்தில் மூத்த மறைந்த வழக்கறிஞர் ஒருவரினுடைய திருவுருவப் படம் திறக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டுச்சு. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள் கலந்துக்கிட்டார். அவர் அந்த மேடையில் பேசும்போது அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் எடுக்கக்கூடிய வழக்குகள் சரியா தவறா அப்படிங்கிறத வழக்கறிஞர்கள் முடிவு செய்கிறத விட நீதிமன்றங்கள் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பின்னால் செய்தியாளர்களை சந்தித்து இவர் ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பான அறிக்கையை பற்றி நிறைய வழக்கறிஞர்கள் அவர்கிட்ட கேட்டதாகவும் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் இவர் சொன்னதாகவும் சொல்லியிருக்கார். ஜெயலலிதா அவர்களினுடைய வயது 68, உயரம் 5 அடி, எடை 100 கிலோ, அப்போது அவருடைய உடம்பில் சர்க்கரையின் அளவு 228 மில்லிகிராம், அவருடைய உடல் அழுத்தம் பார்த்தோம் அப்படின்னா 160. இது இல்லாமல் உடல் பருமன், சுகர், பிபி உள்ள ஒருவருக்கு சர்ஜரி செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு உடம்பில் அந்த நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். அவருடைய உடல் பருமன், இரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம், இதுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஜெயலலிதா அவர்களினுடைய மரணத்தில் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ கூட உங்கள் ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ இந்த மாதிரியான செய்திகள் எல்லாத்தையுமே டைப் பண்ணி பாருங்கள். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவரை ஒரு மருத்துவமனையில் வச்சு யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஆய்வின் மூலமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதாவினுடைய மர்ம மரணம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் தன்னுடைய விசாரணை அறிக்கையை சில மாதங்களுக்கு முன்னால் தமிழக அரசுக்கிட்ட சமர்ப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அறிக்கை தமிழ்நாடு சட்டமன்றத்திலையுமே தாக்கல் செய்யப்பட்டுச்சு. 600 பக்கங்கள் அடங்கிய இந்த விரிவான விசாரணையில் பார்த்தோம் அப்படின்னா சசிகலா, சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன், தமிழக முன்னாள் தமிழைமை செயலாளரான ராமமோகராவ் உள்ளிட்ட 8 பேர் மேலே விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களினுடைய மரணத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் வெளிவரும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஜெயலலிதாவினுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுமே அடுத்தடுத்து என்ன விஷயம் வெளிவரப்போகுது அப்படிங்கிறத ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.